மகன் தோயாவியானவர் பெயராலே ஆமென். அன்புக்குரியவர்களே, இன்று இறைவார்த்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நற்செயல்களை செய்து வர அழைக்கின்றது. முதலாவது வாசகத்திலே இவ்வாறு யாக்கோபின் பிள்ளைகள் யோசேப்பின் மீது வைரச்சலால் அவனை எகிப்திற்கு விற்றுவிட்டார்கள் என்று நாம் கேட்கின்றோம். ஆனால் ஆண்டவர் தம்முடைய பார்வையில் யோசேப்பை முன் வருகின்ற நாள்களில் வருகின்ற பஞ்சத்துக்கு தன்னுடைய குடும்பத்திற்கு உணவை கொடுக்க அவனை முன்பாகவே அவனை எகிப்துக்கு அழைத்து வந்தார் என்று நாம் புரிந்து கொள்கின்றோம். ஆனால் நாம் இங்கு கவனிக்க வேண்டிய ஒரு கருத்து, யோசேப்பு எப்பொழுதுமே நல்லவற்றையே செய்து வந்தான். அவனை விற்றுவிட்ட பிறகு, அவன் எகிப்துக்கு வந்த பிறகு, அவன் எகிப்தின் அரசனால் உயர்த்த பிறகு, அவன் யாருக்கும் எவருக்கும் எப்பொழுதாவது தீ செயலை செய்யவில்லை. சிறப்பாக ஃபேரோவின் மனைவி வந்து யோசேப்பை தன்னோடு வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று கேட்டும்பொழுது அவன் அதுக்கு விரும்பவில்லை. ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்ய யோசேப்பு விரும்பவில்லை. பட்ட பதவிக்கு அவன் பிடித்து கொள்ளவில்லை. ஆகவே அவன் மீது குற்றம் சாற்றி அந்த பெண் அவனை சிறையில் வைத்தாலும் ஆண்டவர் அவனுடைய நேர்மையை, அவனுடைய உறுதியை பார்த்து அவனை வெளியே கொண்டு வந்தார். இந்த அனைத்து செயல்களிலுமே யோசேப்பு எப்பொழுதுமே நேர்மையாளராக மற்றும் உண்மையாளராக அவர் வாழ்ந்தார். இந்த நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கூறுகின்ற ஒரு உவமை, நீதிகெட்ட பணியாளர்கள் பற்றி நாம் கேட்கின்றோம். வயல் தம்முடைய தலைவருக்கு சேர்ந்தாலும் அந்த வயலை பெற்றுக்கொள்வதற்காக தலைவனின் பணியாளர்களை மட்டுமல்ல, தலைவரின் மகனையே சாகரிக்கின்றார் இந்த நீதிகெற்ற பணியாளர்கள். ஆண்டவர் இயேசு தமக்கு எருசலேமில் நிகழ்ந்து போகின்ற அந்த சிலுவை சாவை இந்த உவமை பற்றி எடுத்து கூறுகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறுதியில் உண்மைக்கு தான் வெற்றியும் கிடைக்கின்றது. ஆகவே அந்த தலைவன் வந்து அந்த அனைத்து நீதிகெட்ட பணியாளர்களை கொலை செய்து தன்னுடைய வயலை வேறவருக்கு கொடுக்கின்றார் என்று ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நாம் எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நேர்மையாளர்களாக இருக்க வேண்டும். நாம் உறுதியை பேச வேண்டும். நாம் உண்மைக்காக நாம் வாழ வேண்டும். அப்பொழுது நம்முடைய உண்மை நம்மை காப்பாற்றுகின்றது என்று யோசேப்பின் வாழ்க்கை மற்றும் இந்த நற்செய்தி நமக்கு எடுத்து கூறுகின்றது. ஆகவே இது உலகத்தில் நானே வழி, உலகத்துக்கு நானே ஒளி, நானே உண்மை என்று கூறி நம் ஆண்டவரை பின்தொடர்ந்து நாம் உண்மையை கடைபிடித்து வாழ்வதற்காக நம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் ஆசீர்வதிப்பராக. ஆமென்.